நான் தான் மயில்வேல். ஐயா உங்களை ரூம்ல உட்கார சொன்னாருங்க. பாப்பா மயிலே, இதெல்லாம் எதுக்கு உட்காரு? நான் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையுதுன்னா அதெல்லாம் இந்த மாதிரி பூஜையாலதான். அப்புறம் நீ என்ன பண்ற? நம்மளால உள்ள போனானே அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் துரப்பாண்டே, அவன் ரெண்டு மூணு தர ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கான். அவனால போலீஸ்க்கு ஏகப்பட்ட தொல்லை. அவன் வெளியே வர முயற்சி செய்யறது என்ன பழி வாங்கத்தான். நீ என்ன பண்ற? இந்த போலீஸுக்கும் நமக்கும் தொல்லையா இருக்கிற அவனுங்க. வணக்கங்க. வணக்கம் சார். என்ன விஷயங்க? ஐயா வர சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நீங்க தான் செய்யணும். நான் செய்யணுமா? சொல்லுங்க சார். யாரையாவது பிடிச்சு உள்ள தள்ளணுமா? ஆமா. நீங்க எங்கிட்ட வர்ற அளவுக்கு உங்ககிட்ட தகராறு பண்ணது யாருங்க? அத சொன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. சும்மா சொல்லுங்க. என்னதா உங்களையா? என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன, நீங்க ரெண்டு நாளைக்கு பெரிய இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். என்ன சார் இது? அங்க அனுப்புற அளவுக்கு என்ன காரணத்தை வச்சு உங்களை நான் உள்ள தள்ளுறது? அட யார் அவன்? இதுக்கு போய் காரணத்தை கேக்குறான். வணக்கண்ணே, எட்டாம் தேதி வந்துடுறேன். எத்தனை நாள்? வணக்கம் தலைவா. பதிமூணாம் தேதி வீட்டுல பணம் கொடுத்து கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நிமிஷம். வணக்கம் தெளிவா. துரப்பாண்டி எந்த வார்டு? ரெண்டு தடவை போலீஸ் எஸ்கேப் அட்டம் டிக்கிஸ், இப்போ சி பிளாக். அவனை பார்க்கணுமே. நாளைக்கு பெரிய அதிகாரி எல்லாம் ஜெயில கைதிகளை பார்க்க வர்றாங்க. எவன் வந்தாலும் அவன் ஜெயில விட்டு வெளியே வரமாட்டான். அப்ப போனா அவனை தனியா அமைக்கலாம். வட்டியும் முதலமா சேர்த்து தர வாங்க. Thank you.
சாவே உன் முதலாளி வரதப்பனை கொன்னதுக்கு அப்புறம் தான் யமனி என்கிட்ட சொல்லிட்டு போய் எல்லாரையும் துப்பாக்கி கீழே போட சொல்லுங்க, இல்ல இவனை கொலை பண்ணிடுவேன். எல்லாரும் துப்பாக்கியை கீழே போடுங்க, உங்களையும் தான் போடுங்க. யாரும் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது. தொடச்சு வைக்க மாட்டீங்களா? கையெல்லாம் தூசும் திரும்ப ஆகுது இல்ல. எனக்கு வேலையே இதுல தான், ஏன்டா சொல்றீங்க? ஏய், அவனை தூக்கி ஆத்துல போடுங்கடா. துரைப்பாண்டி கொண்டதா இருக்கட்டும். ஐயா, துரைப்பாண்டி பத்தி டிவில சொல்றாங்க. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த சுங்க இலாக்க அதிகாரி துரைப்பாண்டி ஜெயிலில் இருந்து தப்பி விட்டார். இவரை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரதப்பா, இந்த உலகத்துல நீ எந்த மூலையில ஓடி ஒளிஞ்சாலும் சரி, உன்னை விட மாட்டேன். ஐயோ, என் பைக்கு தனியா போகுது. என்ன மேன், அவன் என்ன வித்த காட்டுறானா? நீ ரசிக்கிறியா? ஃபாலோ பண்ணு மேன். இவனையா காமெடி பண்ணாதீங்க சார், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுறேன். இந்த போட்டோ இருக்கிறவன நீங்க எங்காவது பாத்தியா? ஒரு பாட்டு நையாண்டி மேல சத்தம் கேட்டு
உங்க பேரு? தோரப்பாண்டி. போலீஸ் ஏன் உங்களை தேடுறாங்க? என்ன பண்ணீங்க? நான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க? ஒரு பொண்ணை கெடுத்துட்டேன். ஏன் சிரிக்கிற? என்னை காப்பாத்துங்கன்னு கேட்ட உடனே உங்க கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டு என் கூட வந்துட்டீங்களே. நீங்க எப்படி பண்ணிருப்பீங்கன்னு என்னால நம்ப முடியல. போலீஸ் நம்புத. சரி, உங்களை மாட்டி விட்டு போனவன கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இங்கே வந்தீங்க. அவளை பிடிக்கணும் தான் அவ வீட்டுக்கு போனேன். அவளை யார கொன்னுட்டாங்க? அந்த பழியையும் இப்ப நான் தான் சுமந்துகிட்டு இருக்கேன். எந்த பாவிங்க அவனை கொன்னது? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தனை தேடி வந்திருக்கேன். அதுல சம்பந்தப்பட்டவன் இந்த ஊர்ல இருக்கானா? யார் அது? என் மாமா வரா, போய் ஒளிஞ்சுக்கணும். பொண்ணே, என்னை ஏமாத்திட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியும்? எத்தனை நாள் தான் தலைமறைவா இருக்க முடியும்? வீணா அடம் பிடிக்காத, என் கூட வா. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என் கூட வா. என்ன மன்னிச்சிரு மாமா, நான் உன்னோட வர முடியாது. என்னது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. என்ன உளற நீ? ஆமா மாமா, நான் என் புருஷனை தான் தேடி போயிருந்தேன். அவரு இங்கேதான் இருக்காரு. புருஷனா? யாரவன்? நான் தான். ஓடாத, நில்லு. நீங்க தேடி வந்த ஆளு என் மாமாவா? ஒண்ணு செய்ய மாமனை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அவனை பழி வாங்கணுங்கிற நோக்கமே எனக்கு இல்லை. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தது வரத பங்குற ஒருத்தனை பழி வாங்கத்தான். நான் வரதப்பனை தேடி போனப்போ அங்க அவன் இல்ல, தலைமறைவாயிட்டான். அவனோட விலாசம் தெரிஞ்சவங்க மாமனை தேடி இங்க வந்த என் மேல இருக்கிற பயத்துல அவனும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். என் மாமா பட்டணத்துல அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் இருந்தாரு. ஏதோ கள்ளக்கடத்தல்காரங்களை பிடிக்கிற இடத்துல பியூனா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. உங்களுக்கும் என் மாமாவுக்கு என்ன சம்பந்தம்? ஓ மாமா பியூனா வேலை செஞ்சது எங்கிட்டதான். அப்படின்னா நீங்க? இன்னைக்கு கைதியா இருக்கிறனா? அன்னைக்கு கள்ளக்கடத்தல்காரங்களை பிடிக்கிற அதிகாரி. நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அந்த கார்கோ ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வா. தோரப்பாண்டி ஹியர். வாட்? கடத்தலா? எங்க? உள்ள என்ன இருக்கு? டிவி சார். அதை நான் பார்க்கணுமே. கரண்ட் இல்லாம பார்க்க முடியாது. இது எக்ஸ்ரே கண்ணடா. உடம்புல இருக்கிற எலும்ப கூட கரண்ட் இல்லாம என்னால பார்க்க முடியும். ஏய் குருவி, சரக்கு கீழே இருக்கு. இறக்கடா சீக்கிரம். இவங்களுக்கு இருக்கு துப்பாக்கி. உடம்புல ஒரு தூசு படாம இவங்களை தவிடு திங்க வைக்கிறேன். இதை பிடிங்க. Thank you.
What's happening on the ship? One little over, chinna sanda kachi. I'll take the word. சார், நீங்க பிடிச்சிருக்கிறது சாதாரண ஆளோட சரக்கு இல்ல, வரதப்பாவோட சரக்கு. ஓ, அவன் சரக்குன்னா விட்டுணுமா? விடலண்ணா, அவன் நம்மள ஒரு வழி பண்ணிடுவான். அவனை பத்தி சொல்லிட்டீங்கல்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். ஆ, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவனை பத்தி சொல்லிடுங்க. சார், அந்த ஆளோட மோதனா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. உயிரா? அப்படின்னா உலகத்துல பிறக்கிற எவனுக்குமே உயிர் அவன் கையிலயும் இல்ல. உயிர் இந்த வழியா தான் போகுதுன்னு தெரிஞ்சவனும் எவனும் இல்ல. நம்மள போல அதிகாரிங்க தேசத்துக்காக இந்த உயிரை அடமானம் வச்சிருக்கோம். இவனை போல தேச துரோகிக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. ஏதோ அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். நீங்க போலாம். உங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணது அந்த துரப்பாண்டியனோட கண் துடைப்புக்கு தான். ரெண்டு நாள் நான் உங்களை வெளியே விட்டுறேன், அப்புறம் கோர்ட்டு அதை சமாளிச்சுக்குவோம். குமாரு, என் ஆளுங்களை பத்தி யாரையா கவலைப்பட்டது? என் பொருள் போச்சு. அட, நீங்க ஒண்ணு புதுசா வர வேகத்துல எல்லாருமே அப்படிதான் வேலை செய்வானுங்க. அவனுக்கு வெட்ட வேண்டியதை நம்ம வெட்டிட்டோம்னா அவன் வண்டி நம்ம திசைக்கே திரும்ப. ஆமா, கடத்தல்காரனோட கைக்குழிங்களை மட்டும்தான் என்னால பிடிக்க முடிஞ்சது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் என்னால பிடிக்க முடியல. நீ பிடிச்சவங்கள கேட்க வேண்டிய விதத்துல கேட்டிருந்தேன், நான் உண்மையை கேட்டு போறாங்க. கேட்க வேண்டியவங்க எல்லாம் கேட்டேன், ஆனா அவனை மட்டும் ஒண்ணு கேட்கவே முடியல. ஏன்? இதெல்லாம் அவன் வேற பேர்ல எல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்களே சொன்னாங்க, இதெல்லாம் வரதப்பா சரக்குன்னு. வரதப்பா? அடப்பாடி, அப்ப அந்த ஆளுங்களே சாட்சியா வச்சு அவன் உள்ள தள்ளி இருக்க வேண்டியதானே. எவ்வளவு? ஐயோ, உன்னை யார் கேட்டா? எங்க ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறத பத்தி எல்லாம் சொல்றேன். ஐயோ, இந்த கலாட்டால முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு உன் தங்கச்சி சீதாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க. அப்படியா? சீதா அம்மா எங்க போயிருக்காளோ? காலையில போனவ. இந்த தெருவே அவளுதுன்னு நினைப்பு. எந்த வீட்டுல உட்காந்து என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்காளோ? இரு, மாப்பிள்ள போட்டோ கொடுத்துறேன். டேய் நில்லுடா, மாப்பிள்ள போட்டோ பாரு. இதே ஊர்ல இன்ஸ்பெக்டரா வேலை பாக்குறாரு. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். என்ன மாதே,
உன்னை கட்டிக்க போறவனை உன் பக்கத்துல வச்சு அழகு பாக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள கண்ண மூடிட்டிய. என்ன கட்டிக்க போறவனா? யார் இவன்? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், பேரு சரத். நாட் பேட், நல்லதா இருக்கான். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சது உன்னைதான். உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி. போடி, இந்த அண்ணன்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். என்னது? பொது ஹிமாலயில் பிறந்து வளர்ந்த சந்தன தென்றலுக்கு நல்ல மதுரை நகரில் அவனி வீதியில் மாப்பிள்ள பார்த்திருக்கு. எங்க குடும்ப பொக்கிஷமே, கூட பிறந்த பூச்சரமே, ஒரு மாலையும் மேளமும் வந்ததும் போகுமோ அண்ணனின் ஞாபகமே. வீட்டில் புகுந்த நேரம் பிறந்த வீடு மறந்து போகும் தானே தானே. உன் அரசன் பேச்சு இருக்கும் போது அண்ணன் பேச்சு எடுபடாது மானே மானே. அடி உத்தமிரத்தினமே, நான் சொன்னது சத்தியமே, இதை எத்தனை வீடுகளில் நான் பார்க்கிற நித்தியமே. புருஷன் வீட்டில் புகுந்த நேரம் பிறந்த வீடு மறந்து போகும் தானே தானே. மாமியாரா
வீட்டுக்காரங்களாம் வர நேரமாச்சு, இன்னும் ஒரு வேலையும் ஆகல. எங்க போயிட்டாங்க? பாண்டி, பாண்டி! ஏண்டா, இவ்வளவு பெரிய கஸ்டம்ஸ் ஆபீசர், இந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? கவர்னரா இருந்தாலும் ஊருக்கு தான், வீட்டுக்கு இல்ல. இன்னைக்கு மாப்பிள வீட்டுக்காரங்க சாப்பாடு ஐயா தான். நீ போய் சீதாவை ரெடி பண்ணு. இத பிடிக்கதோ இல்லையோ, பண்ணு பிடிச்சா சரி. எனக்கு காய்கறி எல்லாம் நறுக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, இது எங்க போச்சு? சீதா, சீதா, டேய், அந்த பொண்ண காணுடா. சீதாவை காணுமா? என்னமா சொல்ற? எங்க போனு தெரியலையே. என்ன சொல்ற நீ? சீதா, 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 யா, பலகாரமா பண்ணி வச்சிருக்க, உப்பு எங்க இருக்கு? சீதா, 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 உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்வியா? ஏ, அப்பதான் அவங்க வீட்டுல என்ன சமைக்கவே சொல்ல மாட்டாங்க. ஐயா, சமையல் அவ்வளவு சீப்பா போச்சு உனக்கு? எஸ், இதுக்காகவே இன்னும் எவ்வளவு சூப்பரா பண்றேன் பார். பாப்பா, அம்மா வலிக்குதுமா? வாங்க, உள்ள வாங்க. நீங்களும் இங்க எப்படி? அம்பி, உன் தங்கச்சி எங்களுக்கு என்ன? வாங்க 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 வாங்க. வணக்கம் அம்மா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க, சீக்கிரம் வாமா. இவர் தாங்க பொண்ணோட ஒரே தம்பி. அண்ணன், அண்ணன், அண்ணன். ஆமாங்க, அண்ணனுங்க, அதுக்கு தங்கச்சிங்க. அது இவர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருங்க. ஐ அம் சரத், துரப்பாண்டி. வாங்க, உள்ள வாங்க. போயா, வீட்டு மேல சொம்பு திருட வந்த மாதிரியா நிக்கிற? அட போப்பா, போ, ஒரு வாரம் உட்காரு. இவங்க மாப்பிளையோட அப்பா அம்மா. வணக்கங்க. அந்த மஞ்சா பையன் மாப்பிளைக்கு தாத்தா இல்ல, தரகரு. மாப்பிள போலீஸ் ஆபீசர். நானும் போலீஸ் ஆபீசர் தான், நீங்க கஸ்டமர்ஸ் ஆபீசர். இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதானே, பொண்ணு பார்க்க வரும்போதே பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் நீங்க விசாரிச்சு தானே வருவீங்க? அதுக்கு இல்ல, இவங்க அம்மா எனக்கு டீச்சர், நான் உங்களுக்கு மாணவன். வாங்க டீச்சர். வணக்கம். மாப்பிள உங்க ஸ்டூடெண்ட் தான். அப்படியா? வணக்கம். உட்கார், உட்கார். டீச்சர் உத்தியோகம் ரொம்ப கௌரவமான உத்தியோகம். நாட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்கள்ல இருந்து சில்லற பசங்க வரைக்கும் எல்லாருமே உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தானே. இது என் தங்கச்சி, பேரு சீதா, மாப்பிளையோட அப்பா அம்மா மாப்பிள்ள. வணக்கம் சொல்லு. வணக்கம். உட்கார்மா. அங்கிள், மாப்பிளைக்கு சமைக்க தெரியுமா? அவர் என்ன செட்டி நாடு சமைக்காரனா? வீடெல்லாம் பெருக்கி, ஊரெல்லாம் பொறுக்கி. ஐயோ, அது இல்ல அங்கிள், வீடெல்லாம் பெருக்கி தொடக்க தெரியுமான்னு கேட்டேன். மூஞ்சி பார்த்தா செய்வாருன்னு தான் நினைக்கிறேன். வாசல்லாம் தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாரா? உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல பார்த்தா தண்ணி தெளிக்காமலே கோலம் போடுவார் போல் தெரியுது. என்ன அது? பொண்ணு நம்ம ஏரியா சார். நான் மாப்பிள்ள வீட்டுக்காரன் சொல்லிக்கிறத விட பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லிக்கிறது தான் சார் எனக்கு சந்தோஷம். ஐ ஜில்லப் எடுத்துக்கங்க. மாட்டு நல்ல போட்டு சாப்பிடுங்க. வேணுமா? என்ன? அம்மா, அது இதுன்னு சொல்லி காலத்தை கடத்தாம கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருங்க. எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? விட்டா மாப்பிள இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவார் போல இருக்க. மஞ்சா போய் என்னையா பாக்குற? கண்ணு தெரியலையா? வேணா இன்னொரு கண்ணை டபுளா மாட்டிக்க, சீக்கிரம் ஒரு தேதியும் சொல்லியா. வர்ற 30ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். யோ குமார, ஒரு அருமையான விஷயம் கேள்விப்பட்டயா? இந்த துரப்பாண்டி தங்கச்சிக்கும் நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டருக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்குதான்? அப்ப பிரச்சனையே இல்ல, மாப்பிள ஏ டிபார்ட்மெண்ட் தானே, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவேன், அவனை மிரட்டி பொருளை வாங்கி தந்துறேன். அடுத்தவன் தூண்டில மீன் பிடிக்க வானாயா? நாம தூண்டில் போடுவோம், அதுல மீன் பிடிப்போம். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. இத்தனை நாள் துரப்பாண்டி பிரச்சனை எதுவும் இல்லாம இருந்தான், இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அவன் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கான்ல,
பாசம் பந்தம் இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வரப்போகுது. ஒண்ணு அவன் நம்ம பக்கம் வந்துடணும், இல்லைன்னா அவன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? அந்த சர்ச்சு கிட்ட தானே அவன் வீடு. ஆமா. உனக்கு நீங்க ரொம்ப மெதுவா பேசுறதா நினைப்பா. உங்களால சத்தம் கேட்க முடியலன்னா ஸ்கூலுக்கு ஓடு, இல்ல யாருக்காவது டியூஷன் எடு. சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு கெட் அவுட். உன் சத்தம் கேட்காம இருந்தா போதும் எனக்கு. அம்மா இந்த சத்தம் எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே? போர் மாதிரி தெரிஞ்சது உனக்கு. நம்ம டீம் தப்பு சீட்டா. கஸ்டம்ஸ் ஆபீசர் தோரப்பாண்டி வீடு தானே? நீங்க ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணும். இருக்கார சார், இந்த சைடா வருவாரு பாருங்க. என்ன சார், எவ்வளவு பெரிய கஸ்டம்ஸ் ஆபீசர் நீங்க? ஊட்ட சுத்தி நொண்டி அடிச்சிருக்கீங்க. கபில் தேவ் செஞ்சுரி, மல்லக் இன்ஜுரி. நீங்க உள்ள வாங்க பிரதர், பேசுவோம். நீங்க யாருன்னு சொல்லலையே. சொல்றேன். என்ன விஷயம்? சொல்றேன். நம்ம சீதா கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து கல்யாண மண்டபம் வரைக்கும் பந்தல் போட்டுருவோம். கல்யாணத்துக்கு வரப்போற நம்ம சொந்தக்காரங்க லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய பட்டு வேட்டி, பட்டு சேலை, ஏரோப்ளேன் டிக்கெட், ரயில் டிக்கெட், பஸ் டிக்கெட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். காலையில சேதுராம பொன்னுசாமி கச்சேரி வச்சிருவோம், சாயங்காலம் கங்கை மரம் கச்சேரி, அப்புறம் பொண்ணுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோ தங்கத்தை நகை செஞ்சு போட்டுருமா? ஐயா நீங்க மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடா? என்ன மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லலாம், பொண்ணு வீடுன்னு சொல்லலாம், எந்த வீட்டுல வேணாலும் வச்சுக்கலாம். புரியலையே? புரியல? நான் தான் வரதப்பா. நீதானா வரதப்பா? இந்த பினாமி பேர்ல தங்கத்தெல்லாம் கடத்துறவன் நீதானா? எனக்கு மட்டும் சரியான சாட்சி கிடைச்சிருந்தது வச்சுக்க. நீ என்ன தேடி இங்க வந்திருக்க மாட்டேன், நான் வந்திருப்பேன். இந்த கச்சேரின்னு சொன்னிய, அத நான் உனக்கு வச்சிருப்பேன். உனக்கு வாலிப வயசு, யங் பிளட், உனக்கு இருக்கிற வேகம் நியாயமானதுதான்ப்பா. உன்ன நல்ல வழியில கொண்டு போக வேண்டியது பெரியவங்க வேலை இல்லையா? வேர் இஸ் மதர், 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 மதர். வணக்கம். என்னங்க உங்க புள்ள விட்டு இருக்காரு? அவருக்கு வாலிப வயசு, உலகம் புரியாது, புதுசா வேலை சேர்ந்த வேகம், அவர் அப்படிதான் பேசுவாரு. பெரியவங்க நீங்கெல்லாம் அவருக்கு உலகத்தை பத்தி எடுத்து சொல்லணும். அப்படி என்ன ஊர்ல உலகத்துல எவனும் செய்யாத தப்ப நான் செஞ்சுட்டேம்மா? அரசாங்கத்துல அனுமதி வாங்கிட்டு செஞ்சா அதை ஏற்றுமதி இறக்குமதிங்கிறாங்க. அனுமதி வாங்காம செய்யறேன், என்ன கடத்தல் காடுங்கிறாங்க. ஊர்ல எவனுவோ பொண்ணை கடத்துறானுவோ பொருளை கடத்துறானுவோ, நாட்டுல எத்தனையோ பேரு வேலை வெட்டி இல்லாம நேரத்தை கட்டுறானோ காலத்தை கட்டுறானோ. நான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையை கொடுத்து தங்கத்தை எடுத்துக்கிட்டு வாங்கடான்னு சொல்றேன். என்ன போய் கடத்தல்காரங்கிறானுமா? உங்களை மாதிரி பொம்பளைங்களால தான்மா நான் கள்ள கடத்தல் செய்யறது. எவ்வளவு நகை செஞ்சு போட்டாலும் உங்களுக்கு திருப்தி இருக்கா? நகை நகைன்னு அலையிறீங்க. இப்ப எங்க மாதிரி ஆம்பளைங்களுக்கு ரெண்டு மோதிரம் ஒரு சங்கிலி இருந்தா போதும். உங்களை மாதிரி பொம்பளைங்க கண்ணு கழுத்து காது மூக்கு கை காலு இப்படி கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் தங்கத்தை வச்சு அமைக்கிறீங்க. இவ்வளவு நகை செய்யறதுக்கு நம்ம நாட்டுல தங்கம் கிடையாது, நம்ம தாய் குலங்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பசங்களை செட்டப் பண்ணி வெளிநாட்டுல இருந்து அப்பப்ப தங்கம் கொண்டு வர ஏற்பாடு பண்ணு. இது தப்ப? வேலைவாசியா இருந்தா எங்கேயோ இருக்கு, ஜனத்தொகையை
பார்த்தா பயமா இருக்கு. சொல்லு தரப்பாண்டி, தங்கச்சி கல்யாணத்தை. உன்ன மாதிரி அட்ரஸ் தெரியாதவனுக்கு நான் பிறக்கல, தப்பான வழியில பணத்தையும் பார்க்கல. எங்க குடும்பமே நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக பிறந்திருக்கு. என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். தாராளமா நடத்தி, ஏன் வழிக்கு குறுக்க வராத. வேணும்னா தேவையானதை வாங்கி. ஏய், உன்ன மாதிரி மாமா பசங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்குறத விட உன்னை கொன்னுட்டு தூக்குல ஏறத பெருமையா நினைக்கிறேன்டா. தம்பி, முடிவா என்னடா சொல்றேன். ஏய், நான் துப்பாக்கி எடுக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுன்னு சொல்றேன். கோச்சுக்காதீங்க பிரதர், நான் என்னமோ பேசி உங்களை சமாளிச்சுடலாம்னு நினைச்சேன். நீங்க அவார்டு வாங்கறதா முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உங்க விரலே உங்க கண்ணை குத்த போகுது. அத சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன ஒரே மாதிரியா குலைச்சுக்கிட்டேன். ஓகே மதர். சிஸ்டர், தொட்டியாவது தூக்கி கேட்டு. அண்ணா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இவனுக்கெல்லாம் பயம்தான். நாம இந்த மண்ணில் பிறந்ததே வேஸ்டடி. இந்த பூமியில பிறந்த எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் பிறந்த பலன் அடைஞ்சே தீரணும். இவனை என்னைக்கு பிடிக்கிறியோ அன்னைக்கு தான் நீ பிறந்த பலனை நான் அடைய போறேன். ஹலோ ராக்கி, திஸ் இஸ் ஃபார் யூ. வர 30ஆம் தேதி என் தங்கச்சிக்கு கல்யாணம். இங்க குடுக்கறேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. உங்க யாரோட வீடு எனக்கு தெரியாது. இது என் சார்பா உங்க டிபார்ட்மெண்ட் கொடுத்துரு. ஓகே ஓகே. ரகு, இது உனக்கு. இதெல்லாம் என் சார்பா எல்லாருக்கும் கொடுத்துரு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். சொல்லு. நாளைக்கு சொல்லு. என்ன விஷயம்? நாளைக்கு என் பர்த்டே சார். லீவ் தானே வேணும்? கிராண்டட். என் பர்த்டேக்கு நான் தனியா எப்படி? என்ன? உங்களுக்கு முன்னாலே இருந்த ஆபீசர் என் வீட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்டா இருந்து என்ன கௌரவிச்சாரு. அது போல நீங்களும். எனக்கும் குடும்பம் பாசம் எல்லாம் இருக்கு. வேலையில தான் நான் கொஞ்சம் கண்டிப்பானவன். இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப ஜோவியலா இருப்பேன். பை தி வே, எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? 4 மணிக்கு. நான் வரேன். கேன் ஐ ஹேவ் யுவர் அட்ரஸ் ப்ளீஸ்? மேரி, என்னாச்சு? நல்ல மூட். லீவ் கொடுத்துறாரு. அப்ப லீவ் நாங்க கேட்டல் கிடைக்குமா? ஓ எஸ். என்ன, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது ஸ்ட்ரைக்கா? இல்ல சார். சார், மேரி பர்த்டேக்கு எங்களுக்கு லீவ் வேணும். நாங்கெல்லாம் அவளுக்கு அண்ணன் மாதிரி. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளுக்கு உதவி செய்யணும். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி. ஓகே ராக்கி, நாளைக்கு நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. ரகு, நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் சொல்லிடுறீங்க. நாளைக்கு நாம எல்லாரும் மேரியோட பர்த்டேல கலந்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். Yes, coming. Hi. Welcome, sir. Wish you many, many happy returns of the Thank day. Thank you. எங்க மத்தவங்கலாம் காணோம்? வழக்கம் நான் ஆபீஸ்க்கு வர்றதே லேட்டு. ஏதோ உங்களுக்கு பயந்துட்டு கரெக்ட் டைமுக்கு வராங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எங்க டைமுக்கு வர போறாங்க? அவங்க வராததோ எனக்கு ஒரு வகையில் நல்லதா போச்சு. 1 மினிட். மேரி, எதுக்காக கதவை சாத்துற? பாதுகாப்பு இல்லாத என் வாழ்க்கைக்கு உங்களை போல கடமை உணர்வும் நேர்மையும் நிறைஞ்ச புருஷன்தான் வேணும். What do you mean? உங்க அழகுக்கு முன்னால என் கட்டுப்பாடு தோத்து போச்சு. இப்போ என்ன நானே உங்ககிட்ட அழகு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் பர்த்டேக்கு வந்திருக்க மாட்டேன். Thank you.
என் நல்லதுக்காக அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுட்டேன். என் உடலை காட்டி உங்களை மயக்க நினைச்சேன். என் ஆசைக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டீங்க. இங்க நடந்தது யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நான் ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க நீங்க இங்க இது என்னோட டைப்பிஸ்ட் வீடு. இன்னைக்கு அவளோட பர்த்டே. உங்களையும் பர்த்டே கூப்பிட்டாளா? டைப்பிஸ்ட் பர்த்டேயா? இந்த வீட்டுல இருந்து யாரோ ஒரு பொண்ணு போன் பண்ணி அவளை யாரோ கெடுக்கிறதுக்கு முயற்சி. வாட்? இதானே டோர் நம்பர் 7? ஆமா. உங்க ஆபீஸ் டைப்பிஸ்ட் உள்ளதானே இருக்காங்க? ஆமா, உள்ள வாங்க. மேரி மேடம், கதவு திறங்க, நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன். இந்த ஆள் எனக்கு எடுக்க முயற்சி பண்ணாரு. மாப்பிள்ளை, இது சுத்த போய் மிஸ்டர். மாப்பிள்ளை கேப்பலன் எந்த உறவோடையும் நான் இங்க வரல. என்ன இன்ஸ்பெக்டர்னே கூப்பிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், சத்தியமா இன்னைக்கு பர்த்டே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏற்கனவே லீவ் லெட்டர் கொடுத்துட்டேன். நான் ஒரு அனாத, எனக்குன்னு யாருமே இல்ல. அதை இவர் தெரிஞ்சுட்டு என்ன கெடுக்க முயற்சி பண்ணாரு. நல்ல வேளை நான் பெட்ரூம் லாக் பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்ணது இவருக்கு தெரியாது. மிஸ்டர் சரத், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன காதலிக்கிறதா இவ சொன்னா? நான் அதை ஏத்துக்கல. என்ன அடையறதுக்காக இவ போடுற நாடகம் தான் இது. இன்னைக்கு அவளோட பர்த்டே. என் ஆபீஸ்ல கூட எல்லாருக்கும் லீவ் கொடுக்க சொல்லிட்டேன். என் ஸ்டாஃப் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னோட வாங்க, ஆபீஸ்க்கு போய் பார்ப்போம். வாங்க வாங்க. அங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க ஆபீஸ் லீவ் கேட்டாரே, உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணல? இல்ல சார். உங்க ஆபீஸ் லீவ் கொடுக்கல? இல்ல சார். மேரியோட பர்த்டே வந்து நீ அவங்களுக்கு எல்லாம் லீவ் கேட்கல? யார் பர்த்டே சார், எதுக்கு சார் லீவ்? நீ அவங்களோட வந்து எங்கிட்ட லீவ் கேட்கல? என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? மிஸ்டர் துரைபாண்டி, இந்த லெட்டருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க டைப்பிஸ்ட் ரெண்டு நாள் லீவ் கேட்டு அவங்க கையெழுத்து போட்டு இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. Dear sir, I would be thankful if you could kindly grant me leave for 2 days as I'm not well. Yours faithfully, Mary. யார் அந்த லெட்டர் என் டேபிள்ல வச்சது சொல்றா? யார் அந்த லெட்டர் என் டேபிள்ல வச்சது சொல்றா? துரைபாண்டி, behave yourself. You are an officer. ஹலோ. எஸ், இருக்கார். உங்களுக்கு போன். என்ன ராஜா, சௌக்கியமா இருக்கிய ராஜா? நான் தான் வரதப்பா பேசுறேன். உன் விரல உன் கண்ணை குத்திருச்சா? நீ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி மாமனார் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன். நான் உனக்கு கல்யாணம் பண்ணாமலேயே உன்னை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். போயிட்டோம். அரெஸ்ட் மீ நிரூபிக்க வேண்டியது கோர்ட். அம்மா,
ஒரு நேர்மையான அதிகாரிக்கு கிடைச்ச பரிசு பாத்தியாமா. நான் வருத்தப்படுறதெல்லாம் என் தங்கச்சி கல்யாண நேரத்துல நான் இப்படி ஆயிட்டேன்னுதான். கல்யாண வேலைகள் எல்லாம் கவனிக்க வேண்டியன்னா உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். வீடு வீடா ஏறி நீ கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது எல்லாரும் என்னை பத்தி உங்ககிட்ட கேட்பாங்க. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதை பத்தி நீ கவலைப்படாம தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிருமா. நான் நிச்சயமா வெளியில் வந்துடுவேன். அம்மா, இந்த அண்ணன் பண்ண காரியத்தை பாத்தியா? அது இப்படி பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் ரொம்ப மோசமா. அம்மா, அண்ணன் எனக்கும் உனக்கும் தான் கல்யாணத்துக்கு புது துணி எடுத்திருக்கு, அதுக்கு எடுக்கவே இல்லம்மா. உன்னை கட்டிக்க போறவன் உங்க அண்ணனுக்கு அருமையான துணி கொடுக்க போறம்மா. யாரு? சரத்தா? ஆமா, வெள்ள சட்டை, வெள்ள ட்ரௌசர், இதுதான் இனிமே அவன் போட்டுக்க போற ட்ரெஸ். அம்மா, ஆமா, ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பொண்ணோட உங்க அண்ணன் தப்பா நடந்துகிட்டான்னு அவனை கைது பண்ணிட்டாங்க. அண்ணி கொடுத்த நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டு போனானே, அவன் வேலைதான் இது. அப்பவே நான் சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் கேட்கல. இப்போ அம்மா, அண்ணன் அந்த ஜெயில எப்படிமா இருக்கும்? காத்து வசதி இல்லாத அந்த இடத்துல அண்ணன் எப்படிமா தூங்கும்? தலைகாணி இல்லாம பெரும் தரையில அண்ணனுக்கு எப்படிமா தூக்கம் வரும்? அம்மா, நானும் அண்ணன் கூட ஜெயிலுக்கு போறேம்மா, அண்ணன் கூடவே இருக்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறத இத்தோட நிறுத்திக்கங்க. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல பெண் எடுக்க மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கு விருப்பம் இல்லையா? அவங்க என்ன சொல்றது? எப்ப அவன் அண்ணனை கைது பண்ணானோ அப்பவே அவைய புருஷன் நான் முடிவு பண்ணிட்டேன். போய் அப்ப சொல்லியா, போ. அம்மா, அண்ணனை போலீஸ் அடிப்பாங்க அம்மா, அண்ணனுக்கு தண்டனை கொடுப்பாங்களாம்மா. அம்மா, அண்ணன் இனிமே வீட்டுக்கு வராதம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அம்மா, அண்ணன் எனக்கு ஒன்று ஒன்றா கல்யாணத்துக்கு புது துணி எடுத்திருக்கு, அதுக்கு எடுக்கவே இல்லைம்மா. உன்னை கட்டிக்க போறவன் உங்க அண்ணனுக்கு அருமையான துணி கொடுக்க போறம்மா. வெள்ளை சட்டை, வெள்ளை ட்ரௌசர். அண்ணா அந்த ஜெயில எப்படிமா இருக்கும்? காத்து வசதி இல்லாத அந்த இடத்துல அண்ணா எப்படி பார்த்தோம்? உங்களை இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறார். மனசை திடப்படுத்திக்கங்க மிஸ்டர் துரப்பாண்டி. நான் சொல்ல போற விஷயத்தை தைரியமா கேளுங்க. உங்க தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. பக்கத்துல வச்சு அழகு பாட்டுலாம் நினைச்சேன், அதுக்குள்ள கண்ண முடிக்க.
மேல பழிய சுமத்தின கை பிஸ்டியும் கொண்டுட்டான். வரதப்ப எங்க ஒளிஞ்சிருக்கான்னு உன் மாமனுக்கு தெரியும். உன் மாமன் இருக்கிற இடம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அவனும் போயிட்டான். மத்த ரெண்டு பேரும் லாங் லீவ்ல ஓடிட்டானுங்க. ஆனா அவங்கள எங்க தேடுறதுன்னு தான் எனக்கு தெரியல. தெரிஞ்சா வரதப்பாவை அவங்கள வச்சே பிடிச்சிருவேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். பொண்ணு, உன் மாமனை நான் கொலை செய்ய வரலங்கிற உண்மையை சொல்லத்தான் என் கதையை சொன்னேனே தவிர, நீ என் மேல இறக்க பண்ணுங்கிறதுக்காக இல்ல. எங்க நீங்க யாருன்னு தெரியாமயே நான் உங்க கூட பழகி ஒரு சில மணி நேரம் தான் ஆச்சுங்க. உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். வைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ வாழ வேண்டியவா, இன்னொருத்தனுக்கு மனைவியாக வேண்டியவா? நீ ஏன் என் வழியில வந்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒரு பொண்ணு ஆணுக்கு மனைவி ஆகிறது குழந்தையை பெற்றுக்க மட்டும் இல்ல, அவனோட கஷ்டத்திலையும் பங்கு போட்டுக்கத்தான். பொண்ணா பிறந்த அத்தனை பேரும் தியாகிங்க தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் தன்னை கட்டிக்க போறவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்காம தான் அவனோட சேர்றான். ஆனா எனக்கு அப்படி இல்ல. உங்களை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு உதவ போறேன். நீ என்ன சொன்னாலும் என் கூட நீ தங்கத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்ல? என்ன என்ன இருந்தாலும் நீங்களும் சராசரி ஆம்பளை தானே. எனக்காக பரிதாபப்பட்டு வேண்டான்னு சொல்லல, என் இளமைக்கு பயந்து வேண்டான்னு சொல்றீங்க. இதுக்கு மேல நமக்குள்ள என்னங்க வேறுபாடு? உரிமை இல்லாம ஒரு ஆம்பளை ஒரு பொண்ண கைய நீட்டி அடிக்க முடியுமா? இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்க கூட உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன ஏத்துக்கலன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நீங்க இருக்க பாதுகாப்பான இடம், உங்களுக்கு சாப்பாடு, இதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க. Thank you.
இருந்து தப்பிச்சு போன துரபாண்டிய பத்தி எந்த தகவலும் இல்ல. பத்திரிகைக்காரங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நம்மால பதில் சொல்ல முடியல. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சார். துரபாண்டிய பிடிக்க ஒரு அருமையான வழி இருக்கு சார். என்னது? ஆஸ்பத்திரியில இருக்கிற துரபாண்டியோட தாய் சீரியஸா இருக்காங்கன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். நிச்சயம் துரபாண்டிய அவன் தாயை பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வருவான். குட், உடனே பத்திரிகைக்கு செய்தி கொடுங்க. ஆஸ்பத்திரியை சுத்தி பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்ற சுங்க இலாக்கா அதிகாரி துவைபாண்டியின் தாயின் உடல்நிலை கவலைக்கிடம். மருத்துவமனையில் அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவெல்லாம் ஒரு தியாகி. இவன் அம்மா உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன? இதெல்லாம் போய் பேப்பர்ல போடுறாங்க பாரு. என்ன பண்ணி ஏன் இப்படி ஓடி வர? ஆஸ்பத்திரியில இருக்கவங்க அம்மா அம்மா ஆபத்தான நிலைமையில இருக்காங்களா? உங்களை பிடிக்க போலீஸ் போடுற திட்டமா கூட இருக்கலாம். எந்த சக்தி என்ன எதிர்த்தாலும் ராணுவமே ஆஸ்பத்திரியை சுத்தி நின்னா கூட எங்க அம்மாவை நான் பார்த்தே டாக்டர் தான் பேசுறேன். நான் இங்க தான் இருப்பேன். பேஷண்ட் கொண்டு வாங்க. நான் தான் துரபாண்டி. எ கோர்ட் ஃபுல்லா பாம்பு இருக்கு. பத்த வச்ச ரெண்டு பேருமே பீஸ் பீஸ் ஆயிடுவோம். மரியாதையா எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. வா போலாம். எந்த பக்கம் போலாம்? இந்த பக்கம். எல்லாரும் கண்ண கீழே போடுங்க. தயவு செஞ்சு கீழே போடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, எல்லாரும் கண்ண கீழே போடுங்க. அம்மா நீ தூங்குற இல்ல, நல்லா தூங்கு. நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின வரதப்பாவை நிரந்தரமா தூங்க வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாதுமா. என் லட்சியம் நிறைவேற என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆசீர்வாதம் பண்ணுமா? யாரும் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி மீறி ஃபாலோ பண்ணீங்க கூண்டோட கைலாசம் போயிடுவோம். டாக்டர் பத்திரமா நானே திருப்பி அனுப்பிவிட்டேன். இந்த ராணி இடம் பிடித்த அதிசயமாக.
தினம் தம் தம் ஊரும் தேவாமிரதம் இந்த சொந்தம் கோடி ஆனந்தம் இந்த ராஜா மனசுல ரகசியமா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஞாபகம் இல்ல? ஆமா தெரியுது. பொண்ணு எனக்கு உன் மூலமா ஒரு உண்மை தெரியணும். உண்மையா? உன் மாமா எப்படி செத்தாரு? என் மாமா லாரி விபத்துல. அப்பா ஏ அவரை துரைபாண்டி நேரம் தேடி வரலையே. துரைபாண்டி யாருது? பொண்ணு உன்னை துரத்துறப்ப லாரிக்கு பலியாகி அன்பு செத்தான்னு ஊர் ஜனங்க சொன்னாங்க. இருந்தாலும் என் சந்தேகம் இப்பதான் தீர்ந்தது. நான் வரேன். யாரு? பொன்னியா? என்ன விஷயம்? என் புருஷன் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அவரை இங்க கூட்டிட்டு வந்து. புருஷனா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் புருஷன் ஏன் என்ன பார்க்கணும்?
ஐயா, எனக்கு உங்களால ஒரு ஆளோட விலாசம் தெரிஞ்சாகணும். யாரோட விலாசம்? எனக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உன் முதலாளி வரதப்பனோட விலாசம். நீங்களா? நான் தான். வரதப்பன் எங்க இருக்கான் மரியாதையா சொல்லிடு. வேண்டாம், இங்க இருந்து போயிடு, இல்ல போலீஸ் போன் பண்ணுவேன். ராக்கி ராக்கி மரியாதையில கொடுத்து மரியாதையில கொடுத்து ராக்கி 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 சார் சார் அந்த பக்கம் போகாதீங்க சார், பாருக்கு வெட்டி வச்சிருக்கேன் சார். போயா ராக்கி 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 யோ யோ ரெண்டு பேரும் சாக போறீங்களா? பயங்கரக்கான் மட்டும் சொல்லிடு. நானும் பாக்குறேன், இந்த குழந்தை நம்ம கிட்ட வந்ததுல இருந்து அழவே மாட்டேங்குது. இந்த குழந்தை அழுவதே இல்லைன்னு நினைக்கிறேன். வேண்டாம் பொன்னி, எந்த குழந்தையும் அழாம மட்டும் இருக்க கூடாது. அவன் அழவிடு, நல்லா அழட்டும். குழந்தை அழணுமா? என்ன சொல்றீங்க பொன்னி? ஆண்டவ படைப்புல பிறக்கும் போதே எல்லா குழந்தையும் ஏன் அழுவது தெரியுமா? தான் அறியாத வயசுலயே அழுது தீர்த்துனோம். நானும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிரிச்சு வாழணுங்கிறதுக்காக தான் என் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, டே துரப்பாண்டி நீ குழந்தையில அழவே மாட்டடா, அழுதுதே இல்லடான்னு. அன்னைக்கு அதை நினைச்சு பெருமைப்பட்டேன், இன்னைக்கு சேர்த்து வச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன் பொண்ணு. பொண்ணு ஒரு ஆச்சரியத்தை பாத்தியா, உன் மாமனை தேடி போன நீ எனக்கு கிடைச்ச, ராக்கியை தேடி போன இந்த குழந்தை எனக்கு கிடைச்சது.
எனக்கு இப்போ அம்மா தங்கச்சி யாருமே இல்லை. இருக்கிற சொந்தம் எல்லாம் நீயும் இந்த குழந்தைந்தான். இருக்கிற சொந்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் கனவுல கூட நினைக்காத ஒரு சொந்தத்தை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். இப்ப நான் ரகுவை தேடி போறேன். அங்க எனக்கு யார் கிடைப்பாங்க? ஹலோ ஹலோ, நான் ரகு பேசுறேன். ஐயா கூப்பிடு, கொஞ்சம் இருங்க. ரகு பேசுறாராம், ரகு பேசுறாராம், ரகு பேசுறாராம். ஐயா ரகு போன்ல. இங்க ஏன்டா போன் பண்றான் மடைய? ஹலோ சார், அன்பு செத்துட்டா, ராக்கி செத்துட்டான், ரெண்டு பேரும் விபத்துங்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே அந்த துரப்பாண்டிதான் சார் காரணம். அவன் புத்திசாலித்தனமா அவங்களை கொண்டுட்டான், நான் ஒருத்தன் தான் பாக்கி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். நீ உங்க அப்பன் கண்ணு ஆபரேஷனுக்கு பணம் கேட்ட, கொடுத்த. நான் யாருக்கும் தெரியாம இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி அனாவசமா போன் பண்ணி என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்க. இத பார், ஒரு நேர்மையான அதிகாரி என்ன மாட்டி விட்டதே எங்க அப்பாவுக்கு கண் பார்வை கிடைக்கணும்னுதான். அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணை திறக்கும் போது நான் உயிரோட இருக்கணும். மரியாதையா எனக்கு பாதுகாப்பு கொடு, இல்ல பேசாம நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன். அவசரப்பட்டுட்டியே, அவசரப்பட்டுட்டியே. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் செஞ்சிருக்க, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருப்பனா? நீ யாருக்கு தெரியாம ராத்திரி கிளம்பி இங்க வர்ற, உங்க அப்பாவுக்கு கண்ணு கிடைச்சு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க இருந்து போலாம். அது வரைக்கும் நீ இங்க இருக்கலாம். என்ன? ரொம்ப நன்றி சார். நம்ம ரகு கைலாசம் போறதுக்கு டிக்கெட் வேணும்னு கேட்டான். நான் சொன்னேன், முன்னாடியோ பஸ் முன்னாடியோ போய் விழுந்தா டிக்கெட் ஈஸியா கிடைக்கும். ஐயோ முதலாளி, உங்க கையில இருந்து பிளாக்ல கிடைச்சா தான் போவன்னு அடம் பிடிக்கும். சரி, ராத்திரி பார்க்க வர்றான் வழியிலேயே. சீக்கிரம் பாடி ரிமூவ் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன ரெண்டு பேரும் தொரபாண்டி ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க தானே? ஆமா சார், அன்பு அவங்க ஆபீஸ்ல பியூன், ராக்கி ஆபீசர், இவரும் ஆபீசர். தொரபாண்டி தப்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இறந்துருக்காங்கன்னா மத்த ரெண்டு பேரும் இறந்து போனது விபத்துலதான் சொல்றது நமக்கு கண் துடைப்பு. இவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட் ஒரு தனி மனுஷன் ஏமாத்துறான்னா அது நமக்கு தான் அவமானம். நிலைமை இப்படியே போனா பொதுமக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். துரப்பாண்டிய பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசுன்னு உடனே போஸ்ட் ஓட்டுங்க. எஸ் சார். சார் உங்களுக்கு போன். சார், மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து போன் வந்தது. துரப்பாண்டியோட அம்மா இறந்துட்டாங்களா? பாடியை எப்ப நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க சார்? அந்த அம்மா உங்க கண்ணை தானம் பண்ணிருக்காங்களா? அதனால மத்தியானம் அவங்க பாடியை நம்மகிட்ட ஒப்படைப்பா. அப்படியா? துரபாண்டியோட தாய் இறந்த செய்தி உடனே பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணுங்க. தாயை எரிக்கணும்னா துரபாண்டி நம்மகிட்ட சரண்டர் ஆகணும்னு செய்தியை கொடுங்க. அந்த செய்தியை படிச்சுட்டு துரபாண்டி நிச்சயம் நம்மகிட்ட சரண்டர் ஆயிடுவான். மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும் தான் காத்திருப்போங்கிறத குறிப்பா போடுங்க. எஸ் சார். என்னங்க? தாய் இறந்த செய்தியை பத்திரிக்கையில படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பாவி ஐட்டம் பொண்ணு. தினமும் எனக்கு சோறு போட்ட தாய்க்கு வாய்க்கரிசி போட முடியாம பண்ணிட்டாங்க. எங்க அம்மா உடம்ப எரிக்கிறதுக்கு போலீஸ் எனக்கு கெடு வச்சிருக்கு. நான் அவங்க கிட்ட சரணடைஞ்சாத்தான் எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு அனுமதி பாங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்கள பொறுத்த வர அடுத்தவன் இழைச்சா அந்த ஆத்மா சாந்தி அடையாது. நிச்சயமா என் தாய்க்கு நான் தான் கொல்லி வைப்பேன். அப்படின்னா போலீஸ்ல சரணடைய போறீங்களா? போலீஸோட சவாலை ஏத்துக்க போறேன். பத்தாச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ண நல்லா இருக்காது, நாமளே அடிச்சிருவோம் சார். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் சார், துரப்பாண்டி நிச்சயம் வந்துருவான்னு.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேச கவர் பண்ணுங்க. போலீஸ் வந்து யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி எடுத்து போயிடு. நான் எப்படி வந்துடுறேன்? இறந்து போன ரகுவோட அப்பாவுக்கு கண்ணு கிடைச்சிருச்சா? எக்ஸலன்ட், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். ஆமா டாக்டர், ரகுவை கொலை செஞ்சது துரைப்பாண்டி தான் போலீஸ் சஸ்பெக்ட் பண்றாங்க. துரைப்பாண்டியோட அம்மா தானம் பண்ண கண்கள் தான் ரகுவோட அப்பாவுக்கு கிடைச்சிருக்கா? எக்ஸலன்ட், சம்திங் அன்இமேஜினபிள் டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ, பை பை. யாரு உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? ரகுவோட அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே என்ன நீங்க அவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கணுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அப்பாவுக்கு பார்வை வரும்போது மகன் உயிரோட இல்ல, என் தாய் கண்ணுக்கு உயிர் வரும்போது அவர் முன்னாடி நான் நிக்கணும். நீங்க துரைப்பாண்டி. டாக்டர்,
என் காலை விடு. ப்ளீஸ் வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். மன்னிப்பா? உன் கேஸ நான் ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டு வரேன். உன் கீழ்த்தரமான செயலால பாசத்தை கொண்டேன். உன் அசிங்கத்தை அடையாளம் காட்டின நண்பர்களை ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு வந்து கொலை செஞ்சேன். இப்போ நீ பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடி இங்க வந்திருக்கேன். டாக்டர், தகப்பனுக்கு பார்வை கிடைக்க அந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அந்த அப்பாவுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தினா இறந்து போன உங்க அம்மாவோட ஆத்மா கூட என்ன மன்னிக்காதுப்பா. டாக்டர், ரகுவை நான் கொலை பண்ணல, டைபிஸ்ட் கிடைக்க முயற்சி பண்ணல, எந்த தப்பும் நான் செய்யல. நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு வரதப்பாவோட கடத்தல் பொருள்களை பிடிச்சதுதான். வரதப்பாவா? யார் அவன்? பிகஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்மக்லர். எதையுமே பணம் கொடுத்து சுலபமா வாங்கக்கூடிய அவனால என்ன மட்டும் பணம் கொடுத்து வாங்க முடியல. தகப்பனுக்கு பார்வை வரதுக்காகத்தான் ரகு அன்னைக்கு என்ன அடமான வச்சான்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு விலை என் தாயோட கண்ணுதான். நான் கனவுல கூட நினைக்கல டாக்டர். என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் துரைப்பாண்டி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் உங்களை தப்பா பேசிட்டேன். உங்க லட்சியம் நிறைவேறதுக்கு என்னால் ஆன உதவியை நான் செய்யறேன். டாக்டர், ரகுவோட அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அவர் முன்னாடி நிக்க போறது நீங்க தான். ஹலோ ஐஜி சார், ஹவ் ஆர் யூ? என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க? துரைப்பாண்டியை பிடிக்க வேண்டிய அருமையான சந்தர்ப்பத்தை நான் இழந்துட்டேன். அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அவனை பிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஐயோ, தூக்கமே வராதா? எனக்கு பாட தெரியாதே, உங்களை பாடி தூங்க வைக்க என்னால முடியாதே. எப்பவுமே உனக்கு விளையாட்டுதான், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் கிடையாது. துரைப்பாண்டி ஒரு கிரிமினலா இல்லாம ஒரு நல்லவரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கற உன்னை முதல்ல ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்ப்பேன். ஒரு நோயாளி வியாதின்னு எங்க கிட்ட வந்தா உன் வயசு என்ன, உன் பழக்க வழக்கங்கள் என்ன, இந்த வியாதி எப்போ இருந்து உனக்கு வந்ததுன்னு நாங்க ஆயிரம் கேள்வி கேட்போம். ஒரு வியாதி தப்பு செஞ்சு வரலாம், தப்பு செய்யாமலையும் வரலாம். தப்பு செஞ்சுதான் வந்துச்சுன்னு நான் கேள்வி கேட்காமலேயே முடிவு பண்ணா ஐ எம் எ வெரி பேட் டாக்டர். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? துரைப்பாண்டி நல்லவர்னு நினைச்சு அந்த ரூட்ல நீங்க போனா உங்களுக்கு வரதப்பா கிடைப்பான். அவனுக்கு அப்பனே கிடையாது. யார் அந்த வரதப்பன்? He's an international smuggler. இந்த மாதிரி காத்துல வர நியூஸ் எல்லாம் கேட்டு என்ன மாதிரி உள்ள அதிகாரிகளை பைத்தியக்காரனாக்காத. ஏதோ என் உதவியில உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்கு வயசாயிடுச்சுன்னு இப்பதான் புரியுது. எனக்கு வயசாயிடுச்சா? Not for you man, for your brain. You are smart and sweet. முதல்ல உன்னை ஒரு நல்ல டாக்டரை பார்த்து காமிக்கணும். என்ன விட ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைக்காது மிஸ்டர். அம்மா தாயே, ரொம்ப குழப்பிறிய, என்ன ஆள விடு. உங்க கையாலேயே நான் வரதப்பாவை அரெஸ்ட் பண்ண வைக்கல. ஐ அம் நாட் மஞ்சுளா விஜயகுமார். ஐயா, கண்ணை கொஞ்சம் மெதுவா தரங்க. எனக்கு எனக்கு பார்வை வந்துருச்சு, எனக்கு பார்வை வந்துருச்சு. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக இத்தனை நாள் பாடுபட்ட என் மகன் போயிட்டா. தம்பி, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய கொடுமை எது தெரியுமா? தகப்பும் உயிரோடு இருந்து மகனுக்கு கொல்லி போடுறதா? கவலைப்படாது, அந்த ஆண்டவன் உங்களுக்கு இன்னொரு மகனை கொடுத்திருக்கான். இவருடைய தாயார் தான் தன் கண்ணை உங்களுக்கு தானமா கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இவரோட தாய்? ஐயா, நான் அவங்களை மட்டும் எடுக்கல, என் சொந்தத்தை சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டேன். நானும் உங்க மகனை போல ஒரு அதிகாரி தான், உங்க மகனுக்கு மேலதிகாரி. உங்க பேரு? துரைப்பாண்டி. பாண்டியா? தம்பி, எங்களை மன்னிச்சிருங்க.
என் மகன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவன் அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சாங்கிறது எனக்கு தெரியாது. என் மகன் சொன்னதெல்லாம் அப்பா உங்களுக்கு பார்வை கிடைச்ச உடனே போலீஸ்ல வரதப்பாவை பத்தி சொல்லணும், துரைபாண்டியை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, எதையுமே செய்யாம போயிட்டா. அதனால பாதிக்கப்பட்டது நான் தான். இன்னும் டாக்டர் போல எத்தனை பெரியவங்க என்ன அயோக்கியம் நினைச்சிருப்பாங்க. சூரியனை மேகம் மறைக்கிறதுனால உலகமே இருட்டாயிடாது. நீங்க நிரபராதிங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு தெரியத்தான் போகுது. அதுக்கு உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம். உங்க வித்தியாசமான குடும்பத்துக்கு இன்னைக்கு புதுசா ஒரு அப்பா கிடைச்சிருக்காங்க. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும் டாக்டர். என்னப்பா துரைபாண்டி இருக்கிற விஷயத்த நான் ஐயா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். அது வரைக்கும் இவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருங்க. ஐயா இப்ப வந்துருவாரு. துரைபாண்டி உடனே இங்க இருந்து போயிடுங்க. என் புருஷன் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு இங்க வந்துட்டு இருக்காரு. என்ன தைரியம் இருந்தா ஒரு கிரிமினலை தப்பிக்க விட்டுருப்ப? ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்ட குற்றத்துக்காக உன்ன பிடிச்சு உள்ள தள்ள முடியும் தெரியுமா? மிஸ்டர் ராஜி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உங்களுக்கு திறமை இருந்தா துரைபாண்டியை பிடிக்கிற வழியை பாருங்க. எந்த கிரிமினலையும் நான் வெளியில விடல. என் பேஷண்ட்ட பார்க்க வந்த ஒரு விசிட்டரை பிடிச்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத காரணமா வச்சு முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க பாக்கலாம். அவர் ஒரு குற்றவாளியா உங்களுக்கு தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இல்ல. அனாவசியமா இங்க வந்து என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. இல்ல ஒரு டாக்டர் தன் டியூட்டி நேரத்துல தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி வந்து மிரட்டுறாருன்னு நான் உங்க மேல கேஸ் போடுவேன். துரைபாண்டி பத்தி தெரிஞ்சுமா நீ அவருக்காக இப்படி பேசுற? அவரை பத்தி தெரிஞ்சதால தான் இப்படி பேசுறேன். என்ன சொல்ற? எஸ் உங்க போலீஸ பொறுத்த வரைக்கும் ரகுவ கொலை பண்ணது துரைபாண்டி தானே? எங்களை பொறுத்த வரைக்கும் மட்டுமில்ல, இந்த ஊருக்கே தெரியும் ரகுவ கொலை பண்ணது துரைபாண்டி தான். இறந்து போன ரகுவோட அப்பா கிட்ட கேளுங்க. அவர் துரைபாண்டி கிட்ட தான் மகன் செஞ்ச குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்டார். என்ன சொல்ற? துரைபாண்டி நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா, உங்களுக்கு துரைபாண்டி கிடைக்கணும்னா, ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த வரதப்பாவை வெளியில கொண்டு வாங்க. வரதப்பாவா? வரதப்பா வெளியில வந்தா உங்களுக்கு துரைபாண்டி கிடைப்பான், துரைபாண்டிக்கு வரதப்பா கிடைப்பான். துரைபாண்டிக்கு வரதப்பா கிடைப்பானா? வரதப்பாவை வெளியில கொண்டு வர்ற யாருக்கு யாரு கிடைக்கிறன்னு பாக்கலாம். அப்பாடா சார், எனக்கு வரதப்பாவை பல வருஷங்களா தெரியும். அவர் எல்லாருக்கும் நல்லதை தான் செஞ்சிருக்காரே தவிர யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. மிஸ்டர் குமார், நெருப்பு இல்லாம புகையாது. மிஸ்டர் வரதப்பாவுக்கு உங்க மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல நான் அவரை குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. துரைபாண்டி கேஸ்ல கூட வரதப்பா பேர் அடிப்படல சார். அப்படின்னா வரதப்பாவை கொலை பண்ண ஏன் சார் துரைபாண்டி துடிக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரதப்பா நல்லவர். வரதப்பா நல்லவரா கெட்டவராங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. துரைபாண்டி கிட்ட இருந்து வரதப்பாவை காப்பாத்தணும். வரதப்பா மூலமா துரைபாண்டியை நாம பிடிக்கணும். எப்படி சார்? ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரதப்பாவை வரவழைச்சு அதை போஸ்டர் அடிச்சு தமிழ்நாடு பூரா ஒட்டுவோம். அதை படிச்சுட்டு துரைபாண்டி நிச்சயம் வருவான். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சந்தர்ப்பம். இதையும் நாம நழுவ விடக்கூடாது. விழா எதுவா இருந்தாலும் அது வெளியே நடக்கக்கூடாது. ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நடக்கும். ஒரு ஹால்லையோ இல்ல ஆடிட்டோரியத்துக்குள்ளதான் ஏற்பாடு பண்ணணும். அதுதான் வரதப்பாவுக்கு பாதுகாப்பா இருக்கும். சரி, ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு நிவாரண நிதி வழங்குறதுக்காக வரதப்பாவை வரவழைச்சு அதை ஒரு தியேட்டருக்குள்ள நடத்துவோம். அன்னைக்கு சாயந்திர காட்சிக்கு அவர் வர்றது மாதிரி நாம ஏற்பாடு பண்ணுவோம். இதுக்கு வரதப்பா சம்மதிச்சா தாராளமா நடத்துவோம். வணக்கம் ஐயா, உங்களுக்காக ஐயா மேல காத்துக்கிட்டார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க ஐஜி சார், எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாம் வரதா குமார் சார் சொன்னாரு. நீங்க எல்லாம் என் வீடு தேடி வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க மிஸ்டர் வரதப்பா? உங்களுக்கும் அந்த துரைபாண்டிக்கும் என்ன? ஐயோ, இதை நினைச்சாதான் சார் என் மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப இவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்டீங்கன்னா, என் நண்பன் சொல்லிக்கிட்டு நான் பெருமைப்படுவேன். ஒரு மூணாம் கிளாஸ் கிரிமினல் அவனுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு கேட்க என்னால தாங்கவே முடியல சார். தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்கு.
விஷயம் என்னன்னா, பொறப்பாண்டி ஆபீஸ்ல வேலை செய்யற டைப்பிஸ்டுக்கும் இவனுக்கும் கசம்சான்னு அந்த பொண்ணு தனக்கு கல்யாணம்னு சொல்லி என்கிட்ட பணம் கேட்டிருந்தான். நானும் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளதான் இப்ப நான் தான் போலீஸ்க்கு சொல்லிட்டேன். இந்த தொறப்பாண்டி கூட வேலை செய்யற ரெண்டு மூணு கம்னாட்டி பயலவ சொல்லியிருக்கானு சார். அவனால இவன் தான் கொலை பண்ணி தொறப்பாண்டி தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினது நான் தானா? அவங்க அம்மா பைத்தியம் ஆனதுக்கு காரணம் நான் தானா? இப்படி எல்லா பழியும் என் மேல போட்டுட்டு என்ன கொல்றதுக்காகவே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் சார். இவனுக்காக பயந்துகிட்டு பல மைல் தாண்டி இங்க வந்து நான் ஒழிச்சிட்டு இருக்கேன் சார். ஐஜி சார், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல்ல ஒரு புழு பூச்சிக்கு கூட நான் தீங்கு செஞ்சதில்லை சார். என்ன போய் கவலைப்படாதீங்க மிஸ்டர் வரதப்பா, இனிமே நீங்க ஒளிஞ்சு வாழ வேண்டாம், தைரியமா வெளியில வரலாம். என்ன அது? நீங்க இருக்கிற இடத்த அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிக்கணும். எப்படிங்க? ஊருக்கு வெளியில இருக்கிற கங்கா தேட்டருக்கு நீங்க படம் பார்க்க வர்றீங்க. 6 மணி ஆட்டத்துக்கு நீங்க வந்து அங்க நடக்க போற சிறப்பு காட்சியில ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்களுக்கு நிவாரண நிதி வழங்க போறீங்க. என்னது? நான் தேட்டருக்கு வரதா? கிழிஞ்சது போ. பயப்படாதீங்க சார், நாங்க இருக்கோம். நீ இருப்பையா? நான் இருக்கணும்ல? உங்க முன்னாலேயே தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தான், அம்மாவை பார்த்தான், போனா. உங்க முன்னாலேயே தான் சுடுகாட்டுக்கு வந்தான், அம்மாவுக்கு கொல்லி வச்சான், போனா. உங்க முன்னாலேயே தான். அப்ப நமக்கு அது கந்தல் தான். மிஸ்டர் வரதப்பா, வெட்ட வழியில நாங்க உங்களை தனியா வர சொல்லல. 4 செவத்துக்குள்ள உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தர்றோம். எப்படி உங்களை அடைய நினைக்கிற அந்த துரபாண்டிய நாங்க பிடிக்க இதுதான் சரியான வழி. சரின்னு சொல்லுங்க பிளீஸ். ஏதோ ஒரு கொலகாரனை பிடிக்க நான் உதவியா இருக்க போறேன். என்ன தூண்டிலா உபயோகப்படுத்தி அவனை பிடிக்க பாக்குறீங்க? ஆனா ஒண்ணு சொல்றேன் அஜித் சார், அவன் மீன் இல்ல, முதல்ல உங்களையும் எங்களையும் சேர்த்து முழுகிடுவான். எப்படியோ அவன் மேல பாரத்தை போட்டு உங்களை நம்பி வரேன். தேங்க்யூ சார், நாங்க வர்றோம். ஓய்வு பெற்ற காவலர் நிதி உதவிக்காக திரைப்பட நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பிரபல தொழிலதிபர் வரதப்பா. என்னப்பா என்னன்னு சொல்லு, உன் சந்தோஷத்துல நாங்களும் கலந்துக்கிறோம். நாளைக்கு எனக்கு திருவிழா. திருவிழாவா? என் லட்சியம் நிறைவேற நாள். என்ன சொல்றீங்க? வரதப்பாவுக்கு யமன் அழைப்பு அனுப்பிச்சிருக்கான். வரதப்பாவா? எந்த போலீஸுக்காக நான் தலைமறைவா இருந்தேனோ, யார அழிக்கணும்னு முயற்சி செஞ்சேனோ, அவனை அதே போலீஸ் என் கையில ஒப்படைக்க போகுது. அப்படியா? ஆமா பொண்ணு, நாளைக்கு ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்களுக்கு நிதி வழங்க வரதப்பன் சினிமா தியேட்டருக்கு வரப்போறான். எல்லா ஊர்லயும் போஸ்டர் ஓட்டிருக்காங்க. உனக்கு துரோகம் பண்ண அத்தனை பேரையும் ஆண்டவனே கூட்டு போயிட்டான். இவனை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கான் தெரியுமா? உன் கையால தான் இவனுக்கு சாவுன்னு உயிரை எழுதி வச்சுட்டான். உன் முயற்சி ஜெயிக்க நாங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற நல்லவங்க அத்தனை பேரும் உனக்கு துணையா இருப்பாங்க. ஆண்டவனோட படைப்புல நல்லது கெட்டது அவனுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னா நிச்சயமா அவன் உங்க கூட தான் இருப்பான். அந்த இடத்துக்கு நீ எப்படி போவ? விழா சாயங்காலம் தான், நான் எல்லாருக்கும் முன்னால கரெக்டா அங்க இருப்பேன். நமக்கு தியேட்டர்ல நடக்க போற நிதி எழுப்பு விழாவோ இல்ல அங்க நடக்க போற சினிமா காட்சியோ முக்கியம் இல்ல. வரதப்பா உயிரை பாதுகாக்கணும், அங்க வரப்போற துரபாண்டிய பிடிக்கணும். சந்தேகப்படும்படி அவங்க கண்ணுல யார் பட்டாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. துரபாண்டிய எங்க பார்த்தாலும் சுட்டு தள்ளுங்க. தியேட்டருடைய மாடல். மிஸ்டர் சரத், தியேட்டர் சுத்தி நீங்க போலீஸ் நிறுத்துங்க. மிஸ்டர் நாயர், இந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல உங்க ட்ரூப் நிறுத்திங்க. மிஸ்டர் கிரி, நீங்க உங்க ட்ரூப் இங்க நிறுத்திங்க. மிஸ்டர் தாஸ், இந்த போர்டிகோல உங்க ட்ரூப் நிறுத்திங்க. Come on.
இதுதான் ஆடிட்டோரியம். பால்கனியில 10 போலீஸ் நிறுத்துங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. இதுதான் வரதப்பா உட்கார போற சீட். எல்லா சீட்டு கடையிலையும் மேட்ரிக்ஸ் முடிஞ்ச உடனே நல்லா செக் பண்ணிடுங்க. ஒவ்வொருத்தனிமனிதன் மேலையும் இருக்கணும். Guess that's about it. There's still one more. But he's mine. It's up for grabs. Varadappa, janaga kavanikkalada. நீ சாயந்தரம் வரல, வா. இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால இருந்து நான் உன்னை சுட்டா, யார் சுட்டா, எங்கிருந்து சுட்டான்னு எவனாலே கண்டுபிடிக்க முடியாதுடா. எல்லாரும் நல்லா கவனிங்க, இது நமக்கும் துரபாண்டிக்கு நடக்க போற சேலஞ்ச். இன்னைக்கு சாயந்தர காட்சியில துரபாண்டியை நாம பிடிச்சே தீரணும். நீங்க சீக்கிரம் எல்லார்த்தையும்
சார், இந்த கதவு மூட்ட சொல்லுங்க சார். இருட்டு அனுப்புற அவன் இந்த பக்கம் வந்துட போறான். டேய், தனியா விட்டு போயிடாதீங்கடா. உட்காருங்கடா. படப்போ படத்தை ஆரம்பிக்கலாம். நிதியை சொல்லுக்கு ஒரு சாமி படம் கிடைக்கலையா? அவனா துப்பாக்கி காமிச்சு பயமுறுத்துறானோ? எவ்வளவு நேரம் படம்? ரெண்டு மணி நேரங்க. இன்ட்ரோல எப்போ? எட்டு மணிக்கு சார். எவ்வளவு நேரம் இன்ட்ரோல்? பாஞ்சு நிமிஷம். இன்ட்ரோல எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். இருக்காங்க பின்பக்கமா கீழே
என்று பழி சுமத்தப்பட்ட துரைபாண்டி நிரபராதி என நிரூபிக்கப்பட்டார். அவரை காப்பாற்ற போலீஸ் அதிகாரியும் டாக்டரும் ரகுவின் தந்தையும் பொன்னியும் துரைபாண்டிக்கு சாதகமாக சாட்சி கூறினர். சட்டத்தை தன் கையில் எடுத்த குற்றத்துக்காக துரைபாண்டிக்கு ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். துரைபாண்டியின் நேர்மையை பாராட்டி தன் கடமையை செய்ய பதவி கொடுக்கப்பட்டது. துரைபாண்டி இன்று முதல் மீண்டும் அதிகாரி.